experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. இறங்கி வந்துட்டாங்க பாஜக அதிமுகவுக்கான கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக கூட்டணி வேண்டும் என்பதை பாஜக தலைமை விரும்புகிறதா? அமித்ஷா என்ன சொன்னார்னு முதல்ல பாத்தீங்கன்னா, கூட்டணிக்காக கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னாரு. கூட்டணிக்காகன்ற வார்த்தையை நீங்க வந்து அப்படியே வந்து இன்வெசிபிள் வார்த்தையா மறைச்சிடணும். கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்து கொண்டே இருக்கிறார். இது எதை பார்க்கிறது, எதை காட்டுகிறதுனா, நீங்கள் எங்களோடு கூட்டணியில் இல்லை என்றால், வராமல் போனால், அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்வதை விட்டுவிட்டு முழுவதுமாக உடைத்து சிதற உண்டு காலி பண்ணிடுவோம். அண்ணாமலையை எப்படி பாஜக பயன்படுத்துதுன்னா, குத்தி விட்டுட்டு நீ வந்து சத்தம் போட்டுட்டே இருக்க வேண்டியதான் உன்னுடைய வேலை. அந்த வேலை குட்டையை கலக்கிக்கிட்டே இரு. குழம்பிய குட்டையில மீன் தேவையான அளவு எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க பிடிச்சுக்கிறோம். தெளிவான இடத்துல யார் நம்மளை பிடிக்க வரான்னு தெரிஞ்சிடும், ஓடி போயிருவாங்க எல்லாரும். உழைப்பிக்கிட்டே இரு. அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு அண்ணாமலை. பாமக இப்ப வரைக்கும் டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க, யார் கூட்டணிக்கு சார் போக வாய்ப்பு இருக்கு? பாமக டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்கன்னு நீங்க சொல்லாதீங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா ஒரு மாய தோற்றம். பாமகவுடைய கொள்கைய வந்து அவங்க இரட்டை டிராவல் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு அதிமுகவோட போகணும்னு ஆசை, மகனுக்கு பாஜகவோட போகணும்னு ஆசை. அப்பா ராமதாஸ் சொல்வதை மகன் அன்புமணி ராமதாஸ் கேட்பதில்லை, அப்பாவை மதிக்கிறதா இல்ல. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் என்கிற ஒரு மாமனிதன், ஆனா அந்த மனிதனுடைய முகத்தை காட்டியே நீங்க வந்து ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இறப்புக்கு வந்த கூட்டம் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, இவங்க எல்லாம் நம்முடைய பின்னாடி இருக்கிற வாக்காளர்கள் அவங்க நினைக்கிறாங்க. நமக்கான ஓட்டர்ஸ் நம்முடைய பலம்னு பிரேமலதா அவர்கள் நினைக்கிறாங்கல்ல, அது வந்து காணல் நீர், கனவு காணுகிறார்கள். டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து தென் மாவட்டங்கள்ல பலம் அவங்க கிட்ட இருக்குன்றதை இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. பாஜக நம்புறாங்களா? பாஜக நம்புறாங்க. நமக்கே தெரிந்த உண்மை அவங்களுக்கு எப்படி தெரியாம போகுதுன்னு தெரியல. இரட்டை இலை என்கிற ஒரு சின்னத்துக்கு தான் மரியாதையை தவிர, ஒரு டிடிவிக்கோ ஒரு சசிகலாவுக்கோ ஒரு ஓபிஎஸ்க்கோ மரியாதை கிடையாது. விஜய் படம் வருகிற போது ரிலீஸ் ஆகும் போது உங்க படத்தினுடைய டிக்கெட் விலை 1500 விக்கிறீங்க, ஆனா அரசு நிர்ணயித்த கட்டணம் 160 பிளஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ். ஆனால் வலியவர்களா எளியவர்களா இருக்கிற ரசிகன்கிட்ட 2 நாள் வேலைக்கு போனது அந்த காசு கிடைக்கும், அதை அடிச்சு புடுங்குற வேலையை செய்றீங்கல்ல, இது மிகப்பெரிய ஊழல் இல்லையா? எதை நோக்கி போறீங்க நீங்க? யார் உங்களுக்கான எதிரி? வெளிப்படையா இல்ல? பயப்படுறாரு விஜய். விஜயினுடைய பயம். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு கூட இங்கே இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியலும் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு ஒரு மிக பாரம்பரியமிக்க பத்திரிகையிலேயே தலைப்புச் செய்தி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த நாளிதழுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. கூட்டணி தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டணிக்காக பாஜகவின் கதவுகள் எப்போதுமே திறந்திருக்கிறது அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு நேரடி ஸ்டேட்மெண்ட்டாகவே அமித்ஷா சொல்லியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தஞ்சாவூரில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது பாஜகவுக்கு அதிமுகவுடைய கதவுகள் மூடப்பட்டு விடுது, நாங்கள் பாஜக கூட கூட்டணிக்கு போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக என்ன சார், இறங்கி வந்துட்டாங்க பாஜக அதிமுகவுக்கான கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதிமுக கூட்டணி வேண்டும் என்பதை பாஜக தலைமை விரும்புகிறதா? இல்லை, நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக அமித்ஷா என்ன சொன்னார்னு முதல்ல பார்த்தீங்கன்னா, கூட்டணிக்காக கதவுகள் திறந்தே இருக்குது அப்படின்னாரு. கூட்டணிக்காகன்ற வார்த்தையை நீங்கள் வந்து அப்படியே வந்து இன்வெசிபிள் வார்த்தையாக மறைச்சிடணும். கதவுகள் திறந்தே இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே நேரடியாக இன்னைக்கு அதே இடத்துல இப்போ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் செய்தி நாளிதழில் அது ஒரு மிகப்பெரிய தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. இன்னைக்கு வந்து டெல்லியில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே அமித்ஷா முன்னிலையில் நான் பல்வேறு விஷயங்கள், அதில் குறிப்பாக ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா, அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். கதவை திறந்து வச்சுட்டு அவங்க வா வான்னு கூப்பிட்டுட்டு ஒரு 18 எம்எல்ஏக்கள் பாஜகவில் போய் சேர்ந்துருக்காங்க. இது எதை பார்க்கிறது, எதை காட்டுகிறதுனா, நீங்கள் எங்களோடு கூட்டணியில் இல்லை என்றால், வராமல் போனால், அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்வதை விட்டுவிட்டு முழுவதுமாக உடைத்து சிதற உண்டு காலி பண்ணிடுவோம். இதனுடைய தொடக்கம் தான் இது. அந்த 18 யார் நாம பார்த்தா செல்வாக்கு மிக்க எம்எல்ஏக்கள் மாதிரி தெரியல. ஜெயலலிதா பல பேரை தேர்ந்து இருப்பாங்க, அப்பேற்பட்ட எம்எல்ஏக்களாக தான் இருக்காங்க. ஒரு ஆளுமை இல்லாத நபர்களாக தானே சார் இருக்காங்க. இது வந்து இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து இவங்கெல்லாம் யாருலாம் இல்லை. இவர்களுடைய அடையாளம் என்னவா இன்னைக்கு பார்க்கப்படுகிறது? அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள். அவங்க யார், எக்ஸ் ஆர் ஒய், அது நமக்கு தேவையில்லை. அவங்க பிரபலமா பிரபலம் இல்லையான்றதான் தேவையில்லை. அரசியல் வட்டாரத்தில் இன்று பேசப்படுகிற பேசும் மொழியாக என்ன இருக்கு அப்படின்னா, அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள்
அவங்கெல்லாம் அமித்ஷா முன்னிலையில பாஜகவில் இணைந்தார்கள். காலையில தான் ஒரு நாளிதழில செய்தி வருது, இவர் வந்து இந்த மாதிரி வந்து கூட்டணி கதவு திறந்திருக்குன்ட்டு. கூட்டணி கதவு திறந்திருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள், கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு மொராலிட்டி ஒன்று இருக்குல்ல, ஒரு மரியாதை இருக்குல்ல, ஒரு மரபு இருக்குல்ல, இது எதையாவது பாஜக கடைபிடிக்குதா? எதையாவது வந்து ஒரு விஷயத்தை நேர்மையாக பாஜக செயல்படுத்துதா? அடிப்படையில் அறிவில்லாதவர்கள் செய்யற வேலை என்னன்னா, உன் கூடவே நான் பழகி உன் கால வாருவேன்னு சொல்றது நம்பிக்கையின் அடிப்படையிலா, நம்பிக்கை துரோகத்தின் அடிப்படையிலா? இதை எப்படி எடுத்துக்கிறது? முதல் நாள் இரவு சொல்ற பேட்டி மறுநாள் காலையில பேப்பர்ல வருது, கூட்டணிக்கு நாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம். மறுநாள் காலையிலே அந்த கட்சியிலிருந்து யாரோ சார், அவங்க யாரோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவர்கள் அடையாளப்படுத்துவது எதனால்? அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், அவங்கள 18 பேர்ல 10 பேர்ல எத்தனையோ பேரை நீங்க உள்ள கூப்பிட்டுக்கிறீங்க. இப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா இங்க எப்படி கதவு வந்து ஓபன் பண்ணி உங்க உள்ள விடுவாங்க? கதவு மூடப்பட்டதுன்னு ஜெயக்குமார் சொல்றாருல்ல, நீங்க என்ன சொன்னாலும் அதிமுகவை மிரட்டுகிற ஒரு துணியில் தான் இது பார்க்கப்படுமே தவிர, கூட்டணிக்கான சுமூகமான உறவாக இது பார்க்கப்படாது. அடிப்படையில தாரிமிக அடிப்படையில ஒரே கூட்டணிக்குள்ள இருக்கணும், நாம பயணம் பண்ணும் டிராவல் பண்ணணும் நினைக்கிறவங்க கட்சியிலிருந்து விலகி நான் வந்துக்கிறேன்னா கூட பொறுமையா இருப்பா, நீ அங்கே இரு, தேவைப்படும் போது வரலாம், இப்ப வரவன வந்தா அந்த கூட்டணி தர்மத்தை மீறுகிற செயலாக மாறிடும், அதனால வர வேண்டாம்னு சொல்லுவதுதான் நாகரிக அரசியல். இந்த கும்பலுக்கு, பாஜக கும்பலுக்கு நாகரிக அரசியலே தெரியாது. இன்னொரு விஷயம் காமெடிங்க, அப்ப இங்கே அண்ணாமலையோட செல்வாக்கு பல் பிடுங்கப்பட்ட கதையை தான் ஆயிடுச்சு. அவருடைய அந்த ஆணவ போக்குக்கு ஒரு பெரிய அடி அமித்ஷாவே கொடுத்திருக்காரு இல்லையா? அவர் என் மக்கள் என் மக்கள் யாத்திரையில இருக்காரு சார், இருக்கணும் சார், யாரோனா எங்கனா இருந்துட்டு போட்டோம் சார். சொல்லுவது யார்? அமித்ஷா சொல்கிறார் கூட்டணி கதவு திறந்திருக்குன்னு. தமிழ்நாட்டின் கூட்டணி கதவு திறந்திருக்குன்னு சொல்றது யாரு? அமித்ஷா சொல்ற. அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா யாரு? இல்ல நான் கேக்குற கேள்வி மட்டும் எனக்கு, நீங்க கேக்குறத நான் பதில் சொல்ற மாதிரி எனக்கு பதில் சொல்ல. பாஜகனுடைய மிக முக்கியமான தலைவர், முக்கியமான அடுத்த இடம் டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கக்கூடியவர் தான். அவர் சொன்னார்னா அங்க நடந்துரும். ஆமா, மோடி சொன்னா எப்படி நடக்கும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி அமித்ஷா சொன்னா நடந்துரும். அவர் தான் சொல்றாரு கூட்டணி கதவு திறந்திருக்குன்னு. இவ்வளவு காலம் கூட்டணி இந்த தமிழ்நாட்டினுடைய நான் என் தலைமையில தான், பாஜக தலைமையில தான் கூட்டணி அமையும்னு மார்த்தட்டி பேசிக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு பாத யாத்திரையில இருக்காருன்னு ஒரு கதை சொல்றீங்க. அண்ணாமலை ஏற்கனவே டம்மி ஆக்கப்படுகிறார், அவருக்கான செல்வாக்கு கூட்டணி நேரத்தில் பேசுவதற்கான தகுதி இருக்காது, அவரை ஒதுக்கி விடுவார்கள். நாம ரெண்டு பேர் பேசும்போதே நிறைய சொல்லியிருக்கேன் நான். இல்ல, அண்ணாமலை அதான் சொல்றாரு, இந்த கூட்டணி பற்றிய முடிவுகளை நான் எடுக்க முடியாது. அதைத்தான் சொல்றேன், எடுக்க முடியும், அதைத்தான் சொல்லுகிறேன். இவ்வளவு காலம் நான் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவேன், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு பேசி கொண்டிருந்தவர் இன்று அவர் ஓரங்கட்டப்படுகிறார்னா, அதற்கு காரணம் என்னன்னா, அவங்களை எப்படி அண்ணாமலையை எப்படி பாஜக பயன்படுத்துதுன்னா, அதாவது குத்தி விட்டுட்டு நீ வந்து சத்தம் போட்டுட்டே இருக்க வேண்டியதான் உன்னுடைய வேலை. அந்த வேலை தெளிவா செய், அங்க வந்து குட்டையை கலக்கிக்கிட்டே இரு, குழம்பிய குட்டையில மீன் தேவையான அளவு எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க பிடிச்சுக்கிறோம். தெளிவான இடத்துல யார் நம்மளை பிடிக்க வரான்னு தெரிஞ்சிடும், ஓடி போயிடுவாங்க எல்லாரும், குழப்பிக்கிட்டே இரு. அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு அண்ணாமலை. இனி என்ன கேட்டாலும் அறிவார்ந்த விதமா ஒரு கேள்வி கேட்டா அறிவார்ந்த விதமா பதில் வராது, அதுக்கு பதில் இன்னொரு எதிர்கேள்வி வரும். கடைசியில எந்த கேள்வி கேட்கிறாங்களோ அந்த செய்தியாளரை பார்த்து நீ எந்த பத்திரிகைன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் அண்ணாமலை கிட்ட நடக்குது. இப்போ இதுல கூட்டணிக்கு அவர் கதவு திறந்திருக்குன்னு சொன்னாலும் இந்த சேர்க்கையின் மூலமாக கதவை அவர்களே இழுத்து பூட்டிக் கொள்கிறார்கள். அதிமுக கதவை அவங்களே பூட்டுறாங்க, நாங்களே திறக்கிறோம், நாங்களே பூட்டுறோம்ன்றாங்க. இப்போ இது நாகரிக அரசியலா சார்? பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்ற கருத்துல அதிமுக ரொம்ப உறுதியா இருக்காங்க போல இருக்கே சார். இல்ல, அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஆரம்பத்திலே இங்க வந்து வெற்றிக்கான இலக்கு, வெற்றிக்கான சூத்திரம் என்ன இருக்கு அப்படின்னா, நமக்கு அவர்களுக்கான வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. ரெட்டலை யாருகிட்ட இருக்கோ அந்த ரெட்டலைக்கு ஒரு மகிமை இருக்குங்க. எப்படி வந்து உதயசூரியனுக்கு ஒரு மகிமை இருக்கோ, அந்த சின்னம் யாருகிட்ட இருக்கோ அவங்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குது இல்லையா, ஒரு வாக்கு, அது மாறவே மாறாது. எப்படி குட்டிக்காரன் நடிச்சு பரண்டு பரண்டு பண்ணாலும் உதயசூரியனுக்கு போடுறவங்க உதயசூரன் தான் போடுவாங்க. அது மாதிரி ரெட்டலைன்னு ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு அந்த வாக்கு வங்கி எங்கேயுமே மாறாது. அந்த சின்னத்துக்கு தான் அது, யாரு வச்சிருக்கலாம், எடப்பாடி வச்சிருக்கலாம், ஓபிஎஸ் வச்சிருக்கலாம், யாரோ நாளைக்கு வந்து இன்னொருத்தர் அறிமுகமே இல்லாத ஒருத்தர்கிட்ட கூட அந்த சின்னம் மாட்டிக்கலாம். ஆனாலும் அவர்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்கல்ல. இந்த வாக்கோட சேர்ந்து சிறுபான்மையினர் வாக்குகள் கூடுதலாக கிடைக்கும் போது வெற்றியை அவர்கள் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். இவர்களுக்கான வாக்கு அப்படியே இருக்கும், டிசைடிங் ஃபேக்டரா ஒரு கூட்டம் இருக்குல்ல. இந்த வாக்கு பெரும்பகுதி இப்ப சமீப காலமா முழுமையாக அந்த சிறுபான்மையினுடைய வாக்குகள், டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிற வாக்குகள் எல்லாம் திமுகவுக்கு போயிடுதுன்னு ஒரு மாய தோற்றம் உருவாயிருச்சு. அந்த அடிப்படையில் தான் அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அந்த வாக்கை சிதைக்கணும்னா ஒரே வழி, நமக்கான அடையாளத்தை நம்ம மாத்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த அடிப்படையில் தான் இது வந்து கண்ணாமூச்சி ஆட்டம். நாங்கள் சண்டை போட்டோம்,
நீயும் நான் நீயும் அடிச்சுக்கிட்டோம் கோச்சிக்கிட்டோம் நீ வெளியே போயிட்ட, நான் உன்னை வெளியே துரத்திட்டேன், இல்லை நான் உங்ககிட்ட வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறதுலாம் ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம். பாஜக ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த பிளேயில் ஒரு பக்கம் இந்த எண்டில் ஒரு பக்கம் இருக்காங்க அதிமுகவை சேர்ந்தவர்கள். அதிமுகவில் ரெண்டு கட்ட தலைவர்கள் ரெண்டு விதமான இருக்காங்க. பிஜேபி வேணுங்கிற ஒரு தலைவர், பிஜேபி பிஜேபி வேணும்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பல்வேறு வழக்குகளை தன் தலைமையில சுமந்து வச்சிருக்கிறவங்க. நோன்னு சொன்னோம்னா நமக்கு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அதிகார வர்க்கமா சுத்திட்டு இருக்க முடியாது நம்மளால அப்படின்ற பயத்தின் அடிப்படையில சொல்றவங்க, வேணான்னு சொல்றவங்க, எப்படி இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் கட்டி காத்த அந்த தொண்டர்கள் நமக்கு வந்து ஒரு வெற்றியை தருவாங்க என்ற நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள். இந்த அடிப்படை புரிதல் வந்து தெளிவாக இருக்கிற எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்காரா? ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்காரு. என்னவா இருக்காருனா, அவரை நீங்க வந்து ஈடியாலோ இல்ல ஐடியாலோ இல்ல வேற ஏதாலும் மிரட்டணும்னு நினைச்சீங்கன்னா, என்னுடைய செல்வாக்கு கட்சியினுடைய செல்வாக்கை வைத்து உங்களை நான் கார்னர் பண்ணிக்க முடியும்ன்றதுனால அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லாம இருக்கு. அவர் நோக்கம் வந்து மோடியை திட்டுறதோ அமித்ஷாவை திட்டுறதோ நட்டாவை திட்டுறதோ கிடையாது. அவருடைய நோக்கம் அண்ணாமலை வரக்கூடாது. என்னுடைய எந்த ஏரியாக்குள்ள என் கோட்டை தாண்டி அண்ணாமலை வரவே கூடாதுன்னு தான் அவருடைய ஒரு பாயிண்ட். இங்க பெரும்பகுதி அண்ணாமலையால் தான் எல்லாருக்கும் ஏழ்றையே வந்திருக்கு. அதனாலதான் அமித்ஷா நேரடியாக சொல்றாரு, நாங்க கூட்டணிக்கு ஏதோ திறந்து வச்சிருக்கோம், ஓபன் பண்ணிருக்கோம், வாங்கன்ட்டு. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். நடக்காம போனாலும் தேர்தலுக்கு பின்பாக யார் என்ன வெற்றி பெற்றாலும், திமுக கூட்டணியை தவிர்த்து வேறு யார் இந்த தமிழ் மண்ணில் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியினுடைய எல்லா விஷயங்களும் அதிகாரங்களும் பாஜக தான் பயன்படுத்திக்கும். அவருடைய கைப்பாவையாக தான் இவங்க இருக்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்கள் இப்படி தான் புரிஞ்சிக்க முடியாது. ஓகே சார், அப்படியே இப்போ வரைக்கும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையை ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள்கிட்ட ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யார் கூட கூட்டணி போக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. நீங்களாம் வந்து நாங்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செய்தியெல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரத்தில் எவ்வளவு சீக்கிரத்தில் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிடுவோம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. பாமக இப்போ வரைக்கும் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க, யார் கூட்டணிங்க சார் போக வாய்ப்பு இருக்கு பாமகவை பொறுத்த? டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்கலாம் நீங்கள் சொல்லாதீங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, சும்மா ஒரு மாய தோற்றம். பாமகவுடைய கொள்கையை வந்து அவங்க இரட்டை டிராவல் பண்ணுவாங்க, எப்பவுமே ரெண்டு என்ஜின் பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க. இந்த விமானங்கள்லாம் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை என்ஜினில் தான் விமானம் பறந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு என்ஜின் மூலமாக பக்கத்து ஏர்போர்ட்டில் இறங்கிட முடியுன்ற சூட்சமங்கள், ரொம்ப பாதுகாப்பு உணர்வோடு பயணம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் தான் பாமகவை சேர்ந்தவர். ரெண்டு கட்சிக்கிட்டையும் பேசுகிறாங்க, ரெண்டு பேர்கிட்டையும் பேசுவாங்க. ஏன்னா இதை பேசுவாங்களான்னு இல்லைங்க, அதிகாரப்பூர்வமாக ஆணித்தரமாக ஆதாரத்தோடு என்னால் கூட முடியும். முதல் தேர்தல் நடந்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு தேர்தல் ஒரு எம்பி தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஏன்னா முதல் அவங்களுடைய அந்த ரெட்டை வேஷத்தை தோலுரிச்ச செய்தியாளர் நான். காலையில் 11 மணிக்கு கலைஞர் கருணாநிதி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டார் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக. அதே நாள் மாலையில 4:30 மணிக்கு அம்மையார் ஜெயலலிதா கிட்ட அதே நாள் ஒரே நாள் வாங்கினார். முதல் நாள் இந்த தகவல் எனக்கு தெரிஞ்ச உடனே, அப்போ நான் ஒரு நாளிதழ் செய்தியாளர், தினபூமின்னு அந்த நாளிதழ் பேர், அந்த அதில் நான் செய்தியாளராக இருந்தேன். அந்த செய்தி அதில் நம்ம போய் எழுதிட்டோம். அப்பெல்லாம் வந்து தனியார் தொலைக்காட்சியாக இருக்கிற சன் தொலைக்காட்சியில் வந்து செய்திக்கு பிறகு காலை 8 மணி செய்திக்கு பிறகு அன்றைய நாளிதழ்களில் வந்த எல்லா செய்தியோட கட்டிங்கும் போடுவாங்க, முக்கியமான தகவல்கள் தான் இருந்தால் போடுவாங்க. அப்போ நான் தினபூமியில் என்ன எழுதியிருந்தேன்னா, அதிமுகவுடன் பாமக கூட்டணின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டிருந்தேன். ரெண்டு கால செய்தி தான், இப்போ செய்தித்துறையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் காலங்கள் அப்படின்னு சொல்லி, எத்தனை காலம் வருது அப்படின்னு சொல்லி. ரெண்டு கால செய்தி, பெரிய செய்தியெல்லாம் கிடையாது, அது தொலைக்காட்சியில் காட்டப்பட்டு விட்டது 8 மணி செய்திக்கு பிறகு. அன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு அவர் வந்து செய்தியாளர், அதாவது அந்த மீட்டிங் கலைஞரோடு ஒரு மீட்டிங் வச்சிருந்தார் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக. அதை பார்த்தவொடனே கலைஞர் வந்து கூட அந்த பேச்சுவார்த்தையை வந்து அதை ரத்து பண்ணிட்டார். அந்த செய்தியை பார்த்தவொடனே அவருக்கு வந்து தகவல் போயிருச்சு, அவருக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க இல்லையா, ஈவினிங் கிட்டே வாங்கியிருக்காருன்னு. அந்த தகவல் போனவொடனே அவர் வந்து உளவுத்துறை மூலமா உறுதிப்படுத்திக்கிட்டாரு, ராமதாஸ் சந்திக்க மறுத்து விட்டார். அதே 11 மணிக்கு ஸ்ரீலங்கா இன்டர்நேஷனல் ஒரு ஹோட்டலில் வந்து செய்தியாளர் சந்திக்கிறார் நம்ம மரியாதைக்குரிய டாக்டர், அப்போலாம் மருத்துவர் கிடையாது டாக்டர், அது அந்த மருத்துவரான கதை அப்புறம். அந்த சந்திக்கிறாரு, அந்த சந்திப்பின் போது நானும் அங்கே செய்தியாளராக உட்காந்துருக்கேன். எல்லார் முன்னாடியும் பேசும்போது இந்த மாதிரி இந்த செய்தி வந்து தவறு, பொய் செய்தி, பொய்யான தகவலை பரப்பி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்துக்கிட்டே தான் பேசுகிறார். என்னை நன்றாக தெரியும் ராமதாஸ் அவர்களுக்கு. அப்போலாம் இங்கே மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ்லாம் அப்போ கிடையாது, சீன்லேயே கிடையாது, அப்போல்லாம் அவர் கட்சியிலையும் கிடையாது, அவர் எங்கே இருக்காருன்னு அவருக்கே தெரியும் சரிங்களா, அப்போல்லாம் கிடையாது அவர். அப்போ அடிப்படையில் அங்கே சொல்கிறாங்க, எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வந்துச்சு. நான் உடனே வந்து அந்த செய்தி முடிஞ்ச உடனே
ஏ கே மூர்த்தி மாதிரி சில பேர் முத்துக்குமாரன் உத்தர இவங்கெல்லாம் வந்து டாக்டர் உங்களை மீட் பண்ணிட்டு போக சொன்னார். இல்ல இல்லைங்க, அவர் இல்லைன்னு மறுத்துட்டார் இல்லையா. 4:30 போயஸ் கார்டன்ல அம்மையாரை சந்திக்கும் போது அங்கேயே செய்தியாளர் சந்திப்பு இருக்கும், அங்கேயும் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வரலனாலும் என்னுடைய அலுவலகத்தின் யாராவது வருவாங்க, மீட் பண்ணிக்கலாம், நாளைக்கு மறுபடியும் நீங்க சந்திப்பீங்களா, அப்ப பேசிக்கிறேன்னு சொல்லி நான் கடந்து போயிட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப காலையில 11:00 இல்லை என்று மறுத்த இதே ராமதாஸ் 4:30 அம்மையாரை சந்திக்கிறார் போயஸ் கார்டன்ல. அங்க அப்படியே பல்ல காட்டிக்கிட்டே வந்து கூட்டணி ஒப்பந்தம் ஆயிட்டு எத்தனை தொகுதிகள் அதிமுகவோட பாமக கூட்டணி. அப்ப முதல் நாள் நாங்க போட்ட செய்தியை மறுத்ததனுடைய நோக்கம் என்ன? 4 மணி நேரத்துல 5 மணி நேரத்துல என்ன மாற்றம் நடந்துச்சு? இதுதான் பாமகவுடைய நிலைப்பாடு. ரெட்டை வேஷத்துல தான் இருப்பாங்க. காசு வரும், பதவி வரும், பணம் வரும், நமக்கான எல்லா அங்கீகாரம் கிடைக்கும்னா தாராளமாக அவரோடு கூட்டணி சேருவது பாமகவுடைய நிலை. நான் அதை குறைச்சி மதிப்பில்ல, நீங்க உங்க காற்றுவத போது தூட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தோணுது, உங்ககிட்ட என்ன வச்சிருக்கீங்க, ஒரு சாதிய கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, அதை காட்டி தான் நீங்க வந்து அரசியல் களத்துல கோல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க பெரிய செல்வாக்கம் நம்ம இருக்கிறோன்னு. அப்படி செல்வாக்கு உங்ககிட்ட இருந்திருந்தா அந்த சாதிய அந்த மக்கள் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த சாதிய மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருந்தால் உங்களுடைய தேர்தல்கள் எல்லாம் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கணும். வட மாவட்டங்களில் பல தேர்தலில் டெபாசிட்டே போயிடுச்சு. கடந்த சட்டமன்றத்தில் 23 இடத்துல போட்டிட்டாங்க. எத்தனை பேர் ஜெயிச்சாங்க யோசிச்சு பாருங்க. பல அவங்க மெம்பர்ஸ் அவங்க நின்னவங்க வேட்பாளர்கள் டெபாசிட்டே போயிடுச்சு. அப்போ அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது பூரா நம்ம டாக்டர் வந்து பூரா இந்த நம்மளை வச்சுக்கிட்டு கேடயமா பயன்படுத்தி அவர் அவரை வளர்த்துக்கிறாரு. சார், முதல் தேர்தலின் போது கட்சி ஆரம்பிக்கும் போது நானோ என் மகனோ எந்த பதவியும் வரமாட்டேன்னு சொன்ன ராமதாஸ் இன்னைக்கு அன்புமணியை தூக்கி பிடிப்பதின் நோக்கம் என்ன? அப்ப அடிப்படையிலேயே நீங்க குடும்ப கட்சி, நீங்க திமுக சொல்றீங்கல்ல, ஆமா திமுக குடும்ப கட்சி தான். அதிமுக ஜெயக்குமார் பேசுறாரு, ஜெயக்குமார் பையன் வந்து பதவிக்கு வராம இருக்காரா? அங்கேயும் வந்து வர வாரிசு அரசியல் இருக்குல்ல, எல்லா இடங்களிலும் அது இருக்கு சார். காசி நாடுகள் எல்லாத்துலயும் வாரிசு அரசியல் இருக்க, ஆமா அதை சொல்லவே இல்லை. அந்த வாதத்துக்குள்ளே நான் போல, நீங்க சொன்னதை பொய்யாக்குறீங்கல்ல, உங்களை நான் குறைச்சு கூட மதிப்பிடல, உங்களை மதிக்கிறேன், மரியாதை தருகிறேன். ஆனால் அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன்பாக நாம சரியா இருக்கணும்னு பாத்துக்கணும்ல. பாஜகவுடைய இரட்டை நாக்கு அந்த பழமொழிக்காக சொல்ற, இவர்கள் 2 இடங்களையும் பயணப்படுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவோட பேசுவாங்க, பாஜகவோட பேசுவாங்க. அப்பாவுக்கு அதிமுகவோட போகணும்னு ஆசை, மகனுக்கு பாஜகவோட போகணும்னு ஆசை. அப்பா ராமதாஸ் சொல்வதை மகன் அன்புமணி ராமதாஸ் கேட்பதில்லை, அப்பாவை மதிக்கிறதா இல்ல. டாக்டர் ராமதாஸ் இப்ப அவர் வந்து வயதின் காரணமாக, வயதனுடைய அடிப்படையின் காரணமாக, அனுபவம் இருந்தாலும் உண்மையிலே அவர் வந்து அந்த காலகட்டங்களில் அவர் வந்து போராட்டம் பண்ணியிருக்காரு, சிறைக்கு போயிருக்காரு, பல விஷயங்கள் பார்த்திருக்காரு சார். சாதிய ரீதியாக அவர் மாறுபட்ட கருத்து எனக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அது அதுக்குள்ளேயே நான் போக விரும்பல. ஆனால் அவர் உழைத்த போராடிய அளவிற்கு கூட அன்புமணி ஒண்ணுமே பண்ணல, வாயிலேயே வடை சுடுது பார்ட்டி. எந்த தகுதியும் இல்லாமல், தகுதியே இல்லாத ஒரு அமைச்சராக பதவியில் இருந்தாரு. அவர் செய்த ஒரே சாதனை என்ன தெரியுமா? அவர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் அவரை குறித்து சுத்தி இருந்த எல்லாரையும் வளர்த்து விட்டார். சுத்தி இருந்த எல்லாருன்னா இவருக்கு வேண்டியவர்கள். இவர் கீழே ஒருத்தர் வேலை பார்த்தார், கேதன் தேசாயின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த மருத்துவ மெடிக்கல் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஹெட்டா இருந்தார். அவர் வீட்டில் மட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட் சோதனை நடத்தும் போது 1000 கோடிகள் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டுச்சு இல்லையா, உண்மையா அப்படின்னு வரலாறு ஆதாரம் இருக்கு. எண்ணுவதற்கு பல நாட்கள் ஆச்சு, மிஷின் வச்சு ஆட்களை வச்சு எண்ணாங்க, கிலோ கணக்கில் தங்கம் கைப்பற்றப்பட்டுச்சு. இதெல்லாம் உங்க நிர்வாகத்தை கீழே இருந்த ஆள், அவர் வீட்டிலேயே 1700 கோடிக்கு மேல பணத்தை கைப்பற்றுறாங்களே, நீங்க நேர்மையாளரா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னதான் சார் முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கு பாமகவை பொறுத்த வரைக்கும்? பாமக எந்த இடத்துல சீட்டு கொடுக்குறாங்க, எங்க நோட்டு கொடுக்குறாங்களோ அங்க போவாங்க. ஆனால் அவர்கள் ஜெயிப்பார்களான்னு கேட்டீங்கன்னா பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறி, கஷ்டம். அதே போல தேமுதிக சார், தேமுதிகவும் பாஜக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, அதே போல அதிமுக கூட இல்ல. அங்க இருக்கிற ஒரு நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, அவங்க ஒரு ராஜ்யசபா சீட் ஒண்ணு கேட்கிறதாக தகவல், இங்க இவங்களும் கேக்குறாங்க. பாமகவும் அவங்களுடைய அந்த கூட்டணியில வந்து பிரதானமா வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எப்படி மக்களால் நம்ம வந்து தோற்கடிக்கப்படுவோம்னு அவங்களுக்கு தெரியும், பழைய செல்வாக்கு அவங்க கிட்ட கிடையாதுன்னு தெரியும். ஆக பின்வாசல் வழியா நாம ஒரு ராஜ்ய, இப்ப அவர் எம்பியா இருக்காருல்ல, யாரால் இருக்கார் எம்பியா? ஏடிஎம்கேவால எம்பியா இருந்துட்டு எம்பி ஆன கொஞ்ச நாள்லயே இவர்கள் எல்லாம் டயர் நக்கிகள்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார். ஏற்கனவே சொன்னவர் தான் அவரு. அவங்க குறைந்தபட்ச நாகரிகம் வேணும்ல சார், அடிப்படையில அவர்களால் தான் உங்களுக்கு இந்த ராஜ்யசபா எம்பியே கிடைச்சிருக்கு. விமர்சிக்காமல் இருக்க வேணா நான் சொல்லல, நாகரிகத்தோடு விமர்சிக்கணும்ல. தொடர்ச்சியான ஒரு விஷயத்த பண்றீங்களே, மீண்டும் அவர்கள் கிட்ட போய் அதே ராஜ்யசபா எம்பி கேட்டீங்கன்னா உங்களுக்கே வெக்கமான சூடு சூரணம் இல்லையான்னு கேட்க மாட்டாங்களா?
இதெல்லாம் அதாவது தேர்ட் கிரேட் ஆட்கள் பேசக்கூடிய வார்த்தை. ஆனாலும் அதெல்லாம் இருக்கா இல்லைன்னு கேட்பாலும் கேட்க மாட்டாங்களா? இவங்க இவங்களுடைய கோரிக்கை, அதாவது பாமகவும் தேமுதிகவும் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னன்னா, எத்தனை சீட்டு கொடுக்குறீங்கன்றதை தாண்டி எவ்வளவு பணம் தருவீங்க, ஒரு ராஜ்யசபா கம்பல்சரி, இதற்கு ஒத்து வரக்கூடியவர்களோடு அவங்க கை கோப்பாங்க. இவங்க கம்மியாக கொடுத்தாங்கன்னா அந்த பக்கம் போயிடுவாங்க, அவங்க கூடுதலாக கொடுக்கலன்னா இந்த பக்கம் வந்துடுவாங்க. ஆக எப்படி இருந்தாலும் மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டாலும் தோற்று போனாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி எப்படியாவது தனக்கு ஒரு எம்பி வேண்டும் அப்படின்றதுல ரெண்டு கட்சியும் தெளிவாக அங்கீகாரம் வேணும்னு பாமகவும் நினைக்கிறாங்க, தேமுதிகவும் நினைக்கிறாங்க. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் என்கிற ஒரு மாமனிதன், நல்ல மனுஷன், ஆனால் அந்த மனிதனுடைய முகத்தை காட்டியே நீங்கள் வந்து ஜெயிச்சிட முடியும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. 10% வாக்குகள் வச்சிருந்தார் ஒரு காலகட்டத்தில், 9.5% முதல் தேர்தலே வாங்கினாரு. அப்புறம் கழுத தெரிஞ்சு கட்டற மாதிரி சமீபத்திய தேர்தலில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் கூட வாங்க முடியல, ஒன்றுமே இல்லை, டோட்டலாக ஜீரோ லெவல் போயிடுச்சு, 0.97% என்னமோ தான் வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்காளர்கள்லாம், அந்த தொண்டர்கள், ரசிகர்கள், அவங்க எல்லாருமே அணி மாறிட்டாங்க. இப்போ யாரும் அங்கே இல்லை. நீங்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த இறப்புக்கு வந்த கூட்டம் கிட்டத்தட்ட நினைக்கிறாங்களா, பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. இவங்கெல்லாம் நம்முடைய பின்னாடி இருக்கிற வாக்காளர்கள் அவங்க நினைக்கிறாங்க, நமக்கான ஓட்டர்ஸ், நம்முடைய பலம்னு பிரேமலதா அவர்கள் நினைக்கிறாங்கல்ல, அது வந்து காணல் நீர், கனவு காணுகிறார்கள். அது அந்த கூட்டம் ஓட்டு கிடையாது. பிரேமலதாவின் கனவு பலிக்காதுன்னு சொல்ல வரீங்க, அது காணல் நீர் தான் சார், வாய்ப்பே இல்லை பலிப்பதற்கு. அதான் நீங்க கனவுன்ட்டு நான் காணல் நீர், நீங்க அந்த ஹைவேஸ்ல டிராவல் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. ஆமா, கற்பனை அது. அவங்களுக்கு அதாவது கூட்டம் எல்லாம் ஓட்டு மாதிரி அவங்களுக்கு தோணுது. இப்பவும் நீங்க வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்க வந்து முதலாண்டு நினைவஞ்சலி கொண்டாடுங்களேன், மக்கள் மக்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க, கொண்டாடுவாங்க. இன்றும் அவருடைய சமாதிக்கு வந்து ஆயிரக்கணக்கில் டெய்லி வந்து மரியாதை செலுத்துவாங்க, அஞ்சலி செலுத்துவாங்க, கண்ணீர் விடுவாங்க, அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவர்களெல்லாம் வாக்கு போடும்போது நிச்சயமாக அவர்களுக்கு யாருக்கு தோணுதோ அங்கதான் போடுவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வாக்காளர்கள் ரொம்ப தமிழ்நாட்டு வாக்காளர் தெளிவார். அதனாலதான் சார் நீங்க சரியாக இந்த மக்களை வழி நடத்தாம விட்டுட்டீங்கன்னா நாங்களே நிப்போம். அப்படி பார்க்க போனீங்கன்னா திமுகவே தொடர்ந்து ஜெயிக்கணுமே அப்படியா இருக்கு, இல்ல அதிமுகவே தொடர்ந்து ஜெயிக்கணுமே அப்படியா இருக்கு? கடந்த 60 ஆண்டுகால அரசியல் வரலாறு எடுத்தீங்கன்னா இவர்களுக்கு 5 ஆண்டு கொடுத்து முடிச்சு சரியில்லைன்னா தூக்கி போட்டுறான், வேற ஒருத்தவங்க வராங்க, வேற ஒரு. ஆனால் இந்த ரெண்டு பேரை தாண்டி மூன்றாவது அணியும் சொல்லி வரவே முடியல. என்ன காரணம்னா, மூன்றாவது அணியாக வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கை பெறுவதற்கு ஒரு தலைவர் கூட இல்லை இங்க. ஓகே சார. அதே போல சரத்குமார் அவர்கள் பாஜக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, டிடிவியும் சரி ஓபிஎஸ்ஸும் சரி அவங்களுமே வந்து பாஜக கூட தான் அலைனாக போவதாக தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. என்ன சார், தென் மாவட்டங்களில் குறி வச்சுட்டாங்களா பாஜக ஓபிஎஸ் டிடிவி கூட்டணி? இல்லை, அவங்க வந்து முதல்ல அவங்களுடைய அஜந்தாவே விசாரிக்கும் போது கிடைக்கிற தகவல் என்ன, அதிமுகவோடு நம்ம வந்து இணக்கமாக இல்லைனாலும் பரவாயில்ல, அதிமுகவை தனியாக விட்டுருவோம், அவங்க ஒரு வாக்கை பிரிப்பாங்க, பிரச்சனை இல்லை. நீ நான் அங்கிருந்து பிரிந்தவர்களாக இருக்கிற டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து தென் மாவட்டங்களில் பலம் அவங்ககிட்ட இருக்குன்றதை இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பாஜக நம்புறாங்களா? பாஜக நம்புறாங்க. ஓகே, ஆனால் ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியல, நமக்கே தெரிந்த உண்மை அவங்களுக்கு எப்படி தெரியாம போகுதுன்னு தெரியல. இரட்டை இலை என்கிற ஒரு சின்னத்துக்கு தான் மரியாதையை தவிர ஒரு டிடிவிக்கோ ஒரு சசிகலாவுக்கோ ஒரு ஓபிஎஸ்க்கோ மரியாதை கிடையாது. டிடிவி கூட தனியாக ஒரு குக்கர்னு ஒரு சின்னத்தை வச்சு தனியாக கட்சி ஆரம்பித்து அவர் ஒரு தேர்தலையே சந்திச்சிட்டார். ஒரு குறைந்தபட்சம் இன்னைக்கு அதிமுகவுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் டிடிவி தான். தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 22 மாவட்டங்களில் ஓட்டை பிரிச்சிருக்காரு. பல தொகுதிகள் அவர் வாங்கின வாக்கை சேர்த்து இருந்தாங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருக்கோம், திமுக வெற்றியே அது பாதிச்சிருக்கோம். ஆமாம், இதை மறுக்க முடியாது நம்ம. ஆனால் அதற்காக பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குல்ல, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள்ங்க. சட்டமன்ற தேர்தலில் ஒரு விதமான தீர்ப்பை கொடுப்பார்கள், பாராளுமன்ற தேர்தலில் ஒரு விதமான. ஏன்னா இந்த மண்ணை ஆள வேண்டியது யார் அப்படின்னு முடிவு பண்ணும்போது மக்கள் ஒரு மார்க்கமாக இருப்பாங்க, இந்த நாட்டை ஆள வேண்டும் யார் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு மக்களுடைய வாக்குகளை விட, மக்களுடைய எண்ணங்கள் இருக்கிற விஷயங்களை விட இவிஎம் மீது தான் எனக்கு வந்து சந்தேகமும் பதட்டமும் பயமும் இருக்குது. ஏன்னா நான் யாருக்கு வாக்களிக்கிறேன் என்பதை நானே தீர்மானிச்சு வாக்கு போட்டாலும் என் வாக்கு இவருக்கு தான் விழுகிறதான்ற சந்தேகம் எனக்கு இருக்க. விவிபேட்ல தெரிஞ்சிருமே சார் யாருக்கு? அதே டுபாகூர் சார், நம்ப முடியலையா? அதை எண்ணி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கடந்த முறை வழக்கு போட்டாங்க, நீங்கள் வாக்கா அந்த எந்திரத்தில் பதிவாகிற வாக்குகளையும் விவிபேட்ல, அருமையான கேள்வி கேட்டீங்க, விவிபேட்ல இருக்கிறதையும் எண்ணி எனக்கு சொல்லுங்கன்னு. பல இடங்களில் எண்ணி சொல்லவே இல்லையே, ஒரு சில இடங்களில் எண்ணி சொல்லும் போது வாக்கு சதவீத விகிதம் 50,000-70,000 வித்தியாசம் இருக்கே, அங்கே அடிப்படையில் உடஞ்சி போச்சே, இதுவரை ஏன் நீங்கள் எண்ணி சொல்லாம இருக்கீங்க? ஆக வாக்கு எந்திரங்கள் அது யார் சார் கண்டுபிடிச்சா? மிஷின் மனுஷன் தானே கண்டுபிடிச்சான்,
மனிதர்கள் கண்டுபிடிச்சதை ஹேக் பண்ணவே முடியாதுன்றாங்களே, அது உண்மையா? அப்படி செய்ய முடியுமா? இப்போ ஊடகங்கள் வெளிவந்துட்டு இருக்கே, அமெரிக்காவில் வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்களே, ரெண்டு நாள் அதுதானே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. இந்த மிஷினை கண்டுபிடித்தவர்களே சொல்கிறாங்களே, இது ஈஸியாக இதை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும், ஹேக் பண்ண முடியும், வெளியிலிருந்து இதை வந்து நம்ம என்ன வேணாலும் மாற்ற முடியும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நாம் திசை திருப்ப முடியும், ஒரு ரிமோட் கார் செய்யக்கூடிய வேலையை இது செய்யும், ரிமோட் காருக்கு இன்டர்நெட்டாக வேணும், இன்டர்நெட் ஆக்சஸ் வேணுமா, வைஃபை ஆக்சஸ் வேணுமா, எங்கேயோ இருக்கிற ஒரு காரை இங்கிருந்து நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியுதுன்னா, இது நாடு முழுக்க பவர் பாலிடிக்ஸ் சார். இந்த நாட்டை ஆளுகிற சக்தியை பெறுகிறவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். இப்போ நீங்கள் உங்கள் மீது நான் பாஜகவை வந்து நான் குறைத்து மதிப்பிடலைங்க, நான் நேர்மையாக ஒரே விஷயத்துக்கு வரேங்க. ஒரு செய்தியாளராக என்னுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்துங்க. நீங்கள் சந்தேகம் ஒரு விதத்தின் மீது வந்துவிட்டால் அதை தெளிவுபடுத்த வேண்டியது ஆட்சியாளர் கடமை இல்லையா? அப்போ எனக்கு இவிஎம் மிஷின் மீது எனக்கு டவுட் இருக்கு, என் வாக்கை நான் வாக்குச்சீட்டில் போடும்போது இன்னாருக்கு உத்தர குத்தரன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும், என் வாக்கு நான் இன்னாருக்கு தான் போட்டேன்னு தேர்தலுக்கு பிறகும் என் வாக்கு எடுத்து நான் பார்க்க முடியும், என்னும் போது என் வாக்கு யாருக்கு போட்டேன்னு தெரிஞ்சிடும், செல்லாத வாக்கோ செல்லுகிற வாக்கோ வாக்குச்சீட்டில் போட்டால் எனக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரியான தெளிவு வாக்கு எந்திரத்தில் இருக்கிறதா அப்படின்ற கேள்விக்கு யார் விட சொல்லணும்? நீங்க தானே சொல்லணும், ஆட்சி கூட தான் இருக்கு, தேர்தல் கமிஷன் கூட தான் இருக்கு, மிஷின் எல்லாம் நீங்க தானே பராமரிக்கிறீங்க. இப்ப பெல் நிறுவனத்தில் பாஜகவை சேர்ந்த நாலு பேர் ஏன் நிர்வாகியா போட்டீங்க? கட்சிக்கு அப்பாற்படுத்தான நீங்க இருக்கணுவாங்க. இப்படி பல விஷயங்களை நம்ம சந்தேகத்தோடு எழுப்புறோம் இல்லையா? சந்தேகம் ஒண்ணு வந்துட்டு பிறகு சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கிறதுனால உங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க அதானே சொல்றீங்க, இந்த நாட்டு மக்கள் பொருளாதாரத்தை உயர்த்தி விட்டோம், இந்த நாட்டு மக்கள் எங்களை தான் நம்புறாங்க, கரெக்டா சொல்றீங்கல்ல? நான் சிம்பிளா சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, தெளிவா நீங்க வந்துருங்க, வந்துட்டு அதை நிறுத்திட்டு ஓட்டு சீட்டில் வாங்க, உங்களுக்கு தானே ஓட்டு போடுவாங்க, அப்ப நீங்க தானே ஜெயிப்பீங்க, உங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருந்தா வாங்க, நாங்களே வேணான்றோம். மறுபடியும் வாக்குச்சீட்டு முறைக்கு நீங்க போகணும்னு சொல்ல வரீங்களா சார்? வாக்குச்சீட்டு சார், உலக வல்லரசு நாடுகளே வளர்ந்த நாடுகளே வாக்குச்சீட்டு முறைக்கு வந்துட்டாங்க சார். அப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னா, உங்களுக்கு வாக்குச்சீட்டு முறையில் வந்தால் டெபாசிட் கிடைக்காதுன்ற உண்மை உங்களுக்கு தெரியும், ஒத்த ஓட்டு பாஜகவா நோட்டாவுக்கு கீழே தான் இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த அடிப்படை நான் சொல்லல, உங்களுக்கே புரியுது, பாஜகவுக்கே புரியுது, அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எந்திரத்தில் தான் இருப்போம்னு சொல்லி தொங்கிட்டு இருக்கீங்க. ஓகே சார், திமுக கூட்டணிக்கு வரலாம் சார். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப பேக்டாக இருக்காங்க, தொகுதி பங்கீடுலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, நம்பர்ஸ் குறைக்க வாய்ப்பு இருக்குங்கிற யூக செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? போன முறை காங்கிரஸுக்கு போட்டியிட்ட தொகுதிகள் அதே தொகுதியை கொடுக்க மாட்டோம், மாறுதலுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது, மேபி நம்பர்ஸை ரெண்டு மூணு குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்துகிட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் என்ன சார் போய்கிட்டு இருக்கு? இல்லை, பெரிய பெரிய குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக போகிறாங்க, உடைப்பதற்கு பல சந்தர்ப்பங்களில் பல வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனால் அது எதுக்குமே இவங்க இடம் கொடுக்காம எல்லா தரப்பு ஆட்களையும் ரொம்ப கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸில் தொகுதிகள் குறைக்கப்படுமா அப்படின்ற விஷயத்தை காங்கிரஸோடு ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள்லாம் போயிடுச்சு, சுமூகமாக தான் போகுதுன்னு சொல்றாங்க. இல்லை, கார்கே வரப்போறாருங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு, தெளிவாக அவங்க போயிட்டு இருக்காங்க, ஆனால் தொகுதிகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கண்டிப்பாக அந்த கட்சியிலேயே நல்ல அதிருப்திகள் இருக்கு, இப்போ எம்பியா இருக்கிறவங்க மீதே பல அதிருப்திகள் இருக்கு, அந்த அடிப்படையில் வேட்பாளர்களே மாறுவாங்க, வேட்பாளர்கள் மாறும்போது தொகுதிகள் ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதுக்காக திமுக மாத்திடுச்சின்னு சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது தான். எது எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணி இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு உடைப்பதற்கு வாய்ப்பில்லை, இதே கூட்டணி கண்டிப்பாக தன்னுடைய களத்தை சந்திக்கும், யார் எதிரின்னு தீர்மானிச்சிட்டாங்க, அதனால அவங்களுக்குள்ள குழப்பம் எதுவும் பெருசா இல்லை இப்ப வரைக்கும். ஓகே சார், என்னுடைய கடைசி கேள்வி சார், விஜய் பற்றி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, நான் வந்து ஊழல் இல்லாத அரசியல கொடுக்க போறேன்லாம் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. விஜய் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடியாவது பணம் இருக்கும்னு ஒரு அனுமானம் தான். அப்படியா? நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு 10,000 கோடியாவது வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேர்மையாக போட்டி போட போகிறேன், எனக்கு எந்த காசும் வேணா அப்படின்னு சொல்லி கடத்த சந்திச்சார் அப்படின்னா 2 லட்சத்துக்கு அந்த பணம் பத்தாதே சார். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க? அந்த பேச்சே வேண்டாம், நான் வந்து தேர்தலை பற்றியே பேச விரும்பல. இல்லை, கட்சி கட்டமைப்புக்கே காசு வேணுமே சார். இல்லை, நான் அதுக்குள்ளேயே நான் வரல, அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்கிறோம். என்னன்னா, நீங்கள் உங்களுடைய நோக்கம் ஊழலை ஒழித்து மதவாத அரசியலுக்கு எதிராக மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலுக்கு எதிராக நான் பண்ண போறேன்றீங்க. மதவாத மக்களை பிளவுபடுத்துற அரசியல் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருவோம். முதல்ல ஊழல்ன்ற விஷயத்துக்குள்ள வந்துட்டாலே ஊழலை ஒழிப்போம்னு சொல்லி அரசியலுக்குள்ள வந்து ஊழலை ஒழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல் உங்களுடைய தொழிலில் இருக்கிற ஊழலை முதல்ல ஒழிங்க. அது என்னங்க தொழிலில் இருக்கிற ஊழல் அப்படின்னா, விஜய் படம் வருகிற போது ரிலீஸ் ஆகும்போது உங்க படத்தினுடைய டிக்கெட் விலை 1,500 ரூபாய் விற்கிறீங்க, ஆனா அரசு நிர்ணயித்த கட்டணம் 160 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ், இதுதானே சேர்ந்துருது, எல்லாமே சேர்த்து 120 ரூபாய், அதுதானே உங்களுடைய டிக்கெட் விலையா? 200 ரூபாய் வச்சுங்க. ஆனால் வலியவர்களா எளியவர்களா இருக்கிற ரசிகன் கிட்ட
ரெண்டு நாள் வேலைக்கு போனதான் அந்த காசு கிடைக்கும். அதை அடிச்சு புடுங்குற வேலையை செய்றீங்களா? இது மிகப்பெரிய ஊழல் இல்லையா? முதல் உங்க தொழில இருக்கிற அதில் நேர்மையை காட்டுங்க, அந்த ஊழலை முதல்ல ஒழிச்சுட்டு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து அரசியலில் ஊழல் ஒழிப்புன்னு பேசுவாங்க. மதவாத சக்திக்கு எதிராக நான் இருக்கேன்னா வெளிப்படைத்தன்மையே இல்லை. யார் எதிரின்னு நீங்க தீர்மானிக்கலையே சார். எதிரின்னு தீர்மானம் இலக்கு தெரியாம பயணம் பண்ற மாதிரி இருக்கு சார். எதை நோக்கி போறீங்க நீங்க? யார் உங்களுக்கான எதிரி? உங்களுக்கான வந்து ஆப்பரண்ட் பார்ட்டி யாரு? யார் வெளிப்படையா இல்லை? அப்போ பயம், நான் அப்படி நினைக்கிறேன். இது என் பர்சனல் ஒப்பீனியன். விஜய், விஜயினுடைய பயம். நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியாது. ஒரு அசம்ஷனா நீங்க சொல்றீங்க, ஒரு 10,000 crore அது வச்சிருப்பாருன்னு. அவர் எவ்வளவு கோடி வச்சிருக்காருன்னு தெரியாதுங்க. ஆனால் மக்கள் செல்வாக்கை வச்சிருக்கேன்னு சொல்லி தானே உங்களை நம்ப வச்சிருக்காங்க. அந்த மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு தொடரணும் அப்படின்னா இந்த செல்பி அரசியல், இந்த சோசியல் மீடியா அரசியல், இந்த 7.5 விட்டுட்டு ஒதுங்கி வந்து கள அரசியலுக்குள்ள வாங்க. கள அரசியல் வேறு மாதிரி இருக்குது. நேரடி அரசியல் களத்துக்குள்ள உங்களுக்கு வந்து தெரியாது, ஒரு அனுபவம் இல்லை. அனுபவம் வாய்ந்தவர்களே பக்கத்தில் கிடையாது சார். செய்தியாளர்களே, உங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் போட்டவங்களே பூரா தற்குறி பசங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லை. நேற்று வரைக்கும் வேற ஒருத்தரை புகழ்ந்துகிட்டு இருந்தான் அண்ணாமலை முதல்வர்னு சொன்னவனே, இன்னைக்கு நீங்க செய்தி தொடர்பாக போடுறீங்க. நேற்று வரையும் பெண்கள்கிட்ட தப்பா பேசினவன், பெண்கள் ஆபாச வீடியோல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தவனா செய்தி தொடர்பாளர் போடுறீங்க. ஆதாரத்தோட சொல்றேன் நான், பொய் குற்றச்சாட்டு இல்லை. அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க சார். திருமாவளவனை புகழ்ந்துகிட்டு இருந்தவரை உங்க செய்தி தொடர்பாக போடுறீங்க. அப்ப உங்க கள அரசியலே தப்பா இருக்க, அடிப்படையில் கட்டமைப்பே தப்பா இருக்க. ஒத்த ஓட்டு பாஜக மாதிரி ஒத்த தெரு எம்எல்ஏன்னு புகழப்பட்ட மிகப்பெரிய ஒரு பெரிய அரசியல் ஆலோசகர் உங்களுக்கு புசியானந்த், அவர் உங்களுக்கு வந்து முதலமைச்சராக உட்கார வச்சிருவாரா? அவர் நோக்கம் பாண்டிச்சேரியில் சிஎம் ஆகணும், அதற்கு உங்களை அவர் பயன்படுத்துறாரு. அவர் பாஜகவோட கை கோத்துட்டு இருக்காரு. நமச்சிவாயத்துக்கும் அவருக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. நமச்சிவாயம் யாரு? பாஜகவுடைய அங்க முக்கியமான ஒரு அமைச்சர். எலெக்ஷன்ல போட்டிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு சார். எல்லாம் அப்படி சொல்றதுதான் சார், அப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம ராமதாஸ் அவர்கள் சொல்லியா, நானும் என் மகனும் எதுக்கும் வரமாட்டோம்னு இப்படித்தான் சொல்லுவாங்க. நாளைக்கு ஒரு சூழல் வரும்போது, இப்ப விஷால் சொன்ன மாதிரிதான், இன்னைக்கு நான் வரமாட்டேன், நாளை மக்கள் உத்தரவிட்டால், ஆணையிட்டால், மக்களுக்கு தேவைப்பட்டால் நான் எங்க வேணா வருவேன்னு சொல்றாருல. இதெல்லாம் இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் சார் இது. ஓகே, அரசியல் ஸ்ட்ரென்த். அரசியல் முதல் நீங்க களத்துக்குள்ள வாங்க. இன்னும் அரசியல்வாதியை நான் பாக்கல. யார? விஜய. இப்ப வரைக்கும் ஒரு ஓட்டு விஜய் தான் இருக்கு. அவரு அவருக்கான ஓட்டு மட்டும்தான், அவருக்கான ஓட்டு தான். அவர் நடிகர் சார், இன்னும் அரசியல்வாதி ஆகல. அவர் முழுநர் அரசியலுக்கு வாங்க, அப்போ அரசியல் கருத்து பேசுவோம். அந்த பஞ்சாயத்து இங்க பேர் முதல்ல கிடைக்குதான்னு பாருங்க. வேலுமுருகன் வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்காரு, பண்ணுவாரு முன்னாடியே தெரியும் எனக்கு. நான் பல ஊடகங்கள்ல சொன்னேன், நீங்க அதை ஷார்ட் ஃபார்ம்ல அப்படிதான் கூடுவீங்க, டிவி கேனல் கூடுவீங்க. ஒரு பேரை செலக்ட் பண்றதுல உங்களுக்கு வந்து இவ்வளவு குழப்பம் இருக்கு சார். பேர் மறுபடியும் மாறுங்கிறீங்களா? கண்டிப்பா குழப்பம் இருக்கும். வேல்முருகன் விட்டு கொடுப்பாரான்னு தெரியாது எனக்கு. இன்னைக்கு வந்து ஒரு செய்தியாவே சொல்லிட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆமா சார், அவர் வந்து களத்தில் இருக்கிறார். எம்எல்ஏ சார், சட்டமன்ற ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். அவர் எப்படி அவர் கட்சியை வந்து விட்டு கொடுப்பாரு? அந்த பேரை எப்படி விட்டு கொடுப்பாரு? குழப்பம் வராதா? டிவிக்கே டிவிக்கேன்னு எங்கேயோ ஒரு போர்டில் எழுதிட்டு போறீங்க, நாங்கள் தான் ரிசர்வ் பண்ணணும், சண்டை வராதா? பிரச்சனை வராதா? ஸோ அடிப்படையில் ஒரு பேர் செலக்ட் பண்ணுறதுல ஒரு கொஞ்சமாக காமன் சென்ஸ் வேணாமா? அடிப்படை அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு அரசியலே தெரில, ஏதோ அழுத்தம், ஏதோ மிரட்டல். அதனால நீங்கள் வந்து நானும் கட்சிகளை வந்துட்டேன்னு சோசியல் மீடியா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. கள அரசியலுக்கு வாங்க சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடங்கி இப்போ இருக்கிற கூட்டணி சர்ச்சை, அதே போல் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.